பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். மோசே சொல்லுகிறான், திறப்பிலே போய் நிற்கிறான், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுறாலும் கிறுக்கி போடும் பிரச்சனை இல்லை, நான் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஜனங்களை என்ன செய்யும்? திறப்பண்ணாண்டை கணைப்பேருக்கு விளங்குகிறது இல்லை. திறப்பு என்று சொன்னாலே உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட வேண்டும். திறப்பு என்று சொன்னால் முடியாத மற்ற மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதுதான் திறப்பு. ஆபிரகாம் அப்படிதான் பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே 10 நீதிமானாவது இருந்தால் அழிப்பீரோ? நாங்க எங்க பரிந்து பேசுகிறோம்? தானியல் திறப்பிலே நின்றான், நெகேமியா திறப்பிலே நின்றான். எசேக்கியேல் 22:30 வாசித்து பாருங்கள். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன். குடும்பத்தை தேடவில்லை, நண்பர்களை தேடவில்லை, ஏன் கணவன் மனைவியா வாழ்ந்தாலும் கணவனையோ மனைவியை தேடவில்லை, ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், நான் ஒரு மனுஷனை எல்லாம் உண்டாக்குனேன், ஒரு மனுஷனால்தான் என்னுடைய சந்ததி உருவானது. அதே போலதான் ஆண்டவர் கேட்கிறார், ஒரு மனுஷனை திறப்பில் நிற்பதற்கு தேடுகிறேன். ஆபிரகாம் ஒரு மனுஷனாய்த்தான் வந்தான், ஆனா அவனை ஆண்டவர் திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனாய் பார்த்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் சிநேகிதன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அநேக வார்த்தைகள் உண்டு, பேசுவதற்கு நேரம் இல்லை. நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். முதலாவது ஆபிரகாமை தேவன் சிநேகிதனாக கொள்ள ஆபிரகாமன் காணப்பட்ட குணாதிசயங்களில் ஒன்று, உண்மையான மனுஷன், விசுவாசத்திலே அசைக்க முடியாத ஒரு தேவ மனுஷன். கீழ்ப்படிதலிலே இந்த உலகத்தில் எந்த மனுஷனிடத்திலும் காணப்படாத ஒரு மனுஷன். நான்காவது, எந்த ஒரு காரியத்துக்காகவும் தன்னை விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு மனுஷன். ஐந்தாவது, திறப்பிலே நின்று ஆண்டவரே அழித்து விடாதிரம், ஒரு மனுஷனும் கெட்டு போவது மக்கள் சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி ஒரு மனுஷனும் அழிந்து விடாதபடி திறப்பிலே நிற்கிற மனுஷன். ஆறாவது, அவன் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்ட மனுஷன். ஏழாவது காரியம், நேரமில்லை, தேவனுக்கு பயந்து நடுங்குகிற உத்தமன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம், தேவனே என்னுடைய இருதயம் உமக்கு முன்பதாக உண்மையாக இருந்தால் இந்த ராத்திரி வேளையிலே நான் கேட்ட வார்த்தையானது உண்மையாய் நீர் என்னோடு பேசினீர்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஒரு விசை, நான் உம்முடைய சிநேகிதனாய் வாழ ஆசைப்படுகிறேன். நீர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இந்நாளில நீர் என் சிநேகிதன் என்று என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய சிநேகிதனாய் நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என்னை ஒரு விசை ஆண்டவரே, என்னை ஒரு விசை தகுதிப்படுத்தும் அப்படி என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவர், நான் உண்மையற்றவனாய் நடந்திருக்கிறேன், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை போல வாழ்ந்திருக்கிறேன், கீழ்ப்படியாமை பிள்ளைகளைப் போல வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே விட்டு கொடுக்காத இருதயம் அநேக நேரத்தில் என் இடத்துல காணப்படுகிறது. ஒரு விசையனை தகுதிப்படுத்தும். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் இந்த பூமியிலே காணப்படுகிற நண்பர்களை நீங்கள் நண்பர்கள் என்று நம்புவதை பார்க்கலாம். உனக்கு நாசியில ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனை நீ நண்பன் என்று கூப்பிடும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிறைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆவியில நிறைந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. கத்தருடைய ஆவி அந்த பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். தன் சிநேகிதனுக்காக கொடுக்கிற அன்பை விட மேலான அன்பு இயேசுடைய அன்பு. பார்த்தவர்கள் அன்பின் அடிப்படையில தான் ஆபிரகாம் தன் சிநேகிதன் என்று கூப்பிட்டிருக்க உண்மையாக நாம் நேசிக்க பழகுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். எப்படி ஜெபிச்சு கொண்டு இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உண்மையாய் பெற்றோரை நாங்கள் நேசிப்போம், ஆமென். உண்மையாய் சகோதரர்களை நேசிப்போம், ஊழியர்களை நேசிப்போம், சபை மக்களை நேசிப்போம், ஆமென். நம்முடைய ஒவ்வொருவரை உண்மையாக நேசிக்கும் பொழுதுதான் நிறைவேறிய தேவனுடைய கரத்தை நம் உயர்த்தப்படுவோம். ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை விளங்கப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. தெளிவாக ஆவியன் போல பேசியிருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் சிநேகிதன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் உண்மை உள்ளவனாக இருந்தான். அது சொல்லப்பட்ட வார்த்தை நன்றாக இருதயத்திலே உண்மை உள்ளவன். அது எழுதப்பட்ட வார்த்தை இருதயத்திலே உண்மை உள்ளவன். ஆமே, உள்ள ஒன்று வெளி ஒன்று இல்லை அவனுக்கு. அவன் கர்த்தரோடு உண்மை உள்ளவனாக இருந்தான். நான் அப்படி இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஆமே. நாங்கள் தரிசித்து நடவோம், அதில் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தில் நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் கீழ்ப்படித்தான், விட்டு கொடுத்தான். மாத்திரமல்ல, திறப்பில் நிற்கிறவனாக தேசத்தில் எத்தனை இந்த வார்த்தைகள் ஒப்பு கொடுக்க போறீங்க. கடை கொடுக்க தருவா வலது கருத்த உயர்த்தி நாம் செபிக்க போகிறோம். நேருங்க கடந்து போகிறோம். அருமையான தேவ சனமே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆபிரகாம் இப்படி வாழ்ந்தபடினால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் இப்படி வாழ்ந்தபடியினால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமே, நாம் இப்படி வாழ்ந்தால் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் இருந்தால் நம்முடைய சந்ததி நம்மை குறித்து பேசும். நம்முடைய சந்ததி, உங்களுடைய சந்ததி உங்களை குறித்து பேசும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்து நிற்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஆபிரகாமை நீங்கள் சிநேகிதன் என்று அழைப்பதற்கு இயேசு கிறிஸ்து இனி உங்களை நான் சீசன் என்று அழைப்பது, ஊழியக்காரன் அழைப்பதில்லை, சிநேகிதன் என்று நான் அழைக்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் சிநேகிதனுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லை என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா. தேவண்ணமாக இந்த இடத்துல கரைகளை உயர்த்தி நிற்கிற ஒவ்வொருக்குள்ளும் அந்த உறவை தாங்கப்பா, உறவை தாங்க. குடும்பத்தில் அந்த உறவை தாங்க, சபையில் அந்த உறவை தாங்க, ஊழியர்களுக்குள்ள அந்த உறவை தாங்கப்பா, ஊழியர்களுக்குள்ள அந்த உறவை தாங்க. ஆண்டவர ஆபிரகாமை போல சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதற்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வழிநடத்தலை, ஆவியானுடைய வழிநடத்தலை நீ வைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உண்மை உள்ள உண்மையாய் நேசித்த ஆண்டவரே, உண்மையாய் விசுவாசித்த ஆண்டவரே, உண்மையாக கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உண்மையாக விட்டு கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு திறப்புல நிற்கிறவர்களாக நீ எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை நூறாக பலந்திரட்டும். இன்றைக்கு இந்தோட கேட்டது மாத்திரமல்ல, வீட்டிலே போய் இந்த வார்த்தைகளை தியானிக்க கத்த உதவி செய்யுங்க. இந்த பகுதி என்னை தொட்டிருக்கிறது, இந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும், இதிலே நான் பிளவிடுகிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே, வசனத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ கத்த உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசுவாதமாக்குங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், சபையிலும் நூறாக பலன் தருவதாக கத்தாவே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தையை ஆசுவதீங்க, வார்த்தையை கேட்ட ஜனங்களை கத்தர் ஆசிர்வதிங்க, வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரனை கத்தர் ஆசிர்வதிங்க. உடைய நாமம் இன்றையும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி ஆண்டவரே ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. உண்மையில என்னோட ஆண்டவர் பேசினார். ஆமே, நாங்கள் பூமிக்கு வரும் பொழுது கொண்டு வந்ததும் இல்லை, பூமியை விட்டு போகும் பொழுது ஒன்று கொண்டு போவதும் இல்லை. நாம் வாழ்கிற வாழ்க்கை சரியா இருக்கும் பொழுது பரலோகத்துல தேவன் நமக்கு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். நாம் மரித்தால் நாம் பேசப்பட்டு கொண்டிருப்போம். ஆமென். ஒரு ஆழமான காரியங்களை தேவ ஆவியை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க தியானித்து பாருங்க, தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா.
பிரசங்கிச்சா பண்ண போறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காவலோடும் கத்தர்க்கா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிற பிள்ளைகளுடைய உறவுகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொருளையும் கத்தர் பாதுகாத்துள்ள வேண்டுமா நாங்கள் செவிக்கிறோம். இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாமல் இருந்த ஆண்டவரே சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். உங்களுடைய கத்தர் ஆண்டவரின் சூழ்நிலை மாற்றி வர நாட்டி ஒவ்வொருவரை நாத்துமாவே கத்தரையே ஸ்தோத்திரி. கத்தர் சில சகல கிருபாதே. ஆமேன் ஆமேன். கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய கேட்ட வார்த்தையின்படி தாமே சிநேகிதன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக ஆபிரகாம் பின்பற்றிய காரியங்களை பின்பற்றி கத்தரால் மாத்திரமல்ல பெற்றோரால் ஊழியர்களால் நண்பர்களால் சபை மக்களால் சிநேகத்துக்குரிய அந்த உன்னதமான அன்புள்ளவர்களாக நீங்கள் அழைக்கப்படுவதற்கு வேண்டிய பரிசுத்தாவியனுடைய வழிநடத்தலை தேவன் தாமே உங்களுக்குள்ள தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை மேம்படுத்துவோமா என்பதாக உங்களுக்கு ஜெமிமா அன்றைக்கு சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு யாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்பலாம் என்பதாய் பாருங்க. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். கிளினிக் போவினியாமா முன்பதாக கொஞ்சம் சீக்கிரமாய் கடந்து போவோம். பின்பதாக சிற்றுண்டி வைக்கப்பட்டிருக்கிறது.